விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்களை சிவசேனாவினுடைய சார்பாகவும் தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து இந்து அமைப்புகளுடைய சார்பாகவும் தெரிவிக்கின்றனர். விஜயதசமி நன்மைகளை மட்டுமே கருத்திலே கொண்டு தீமைகளை அழித்து தெய்வத்தினுடைய அருள், சரஸ்வதியினுடைய அருள், அதேபோல் மகாலட்சுமியுடைய அருள், விஜயனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் விஜயதசமி திருநாள் துர்கா பூஜா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் சனி ஞாயிறு திங்கள்லாம் வந்து வெள்ளி சனி ஞாயிறுலாம் கோயில்கள்லாம் திறக்காமல் இருந்த அந்த நிலைமை மாறி இப்போ கோயில்கள்லாம் திறந்திருக்கிறது. பக்தர்கள் வழிபாடு செய்வதற்கு வசதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாமளும் வந்து கோயில்களை மூடி வைக்கக்கூடாது என்று சிவசேனா நம்முடைய ஆழமான கருத்துக்களை அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்தோம். அரசாங்கத்தில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு மனுவெல்லாம் கொடுத்தோம். கோயில்களை திறக்க வேண்டும், கொரோனா குறைஞ்சாச்சு, கொரோனாவினுடைய தாக்கம் வெறும் கோயில்களுக்கு மட்டுமில்லை, மசூதிகள், சர்ச்சுகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூடினாங்க. மசூதிகளே அந்த மாதிரி தான், அவங்க எந்த கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க மாட்டாங்க, அவங்க எந்த கட்டுப்பாட்டையும் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மதிக்கவே மாட்டாங்க. அதுக்காக இந்துக்களின் சட்டத்தை எல்லாம் வந்து மதிக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. அதே சமயத்தில் இந்துக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திற்கு அனைத்து இந்து அமைப்புகளும் குறிப்பாக சிவசேனா, பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே சொன்னோம். அரசாங்கம் எங்களுடைய குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதனால் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். கோயில் திறக்கிறது வந்து அவங்களுடைய கடமை, முடி வைக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய பொறுப்பு, திறந்திருக்கிறாங்க, இது வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த நாட்டை மிக மிக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு, ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மட்டும் சொல்லி மத்திய அரசாங்கம் ஒதுங்கிட முடியாது. இது மத்திய அரசாங்கத்திற்கு சொல்லி மாநில அரசாங்கம் ஒதுங்கிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா மதமாற்றம். நாட்டில் இந்துக்களுடைய ஜனத்தொகை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் வந்து இன்னைக்கு ஜனத்தொகை உண்மையிலேயே ஒரு சர்வே எடுத்தோம்னு சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாம் நடத்துவோம் என்று சொன்னால் பல மாவட்டங்களிலேயும் இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆகிவிட்டார்கள். இந்துக்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய அபரமான நிலைமை வந்து போச்சு. வெளிப்படையாகவே பாதிரியார்கள் சர்ச்சைகளில் பேசுகிறாங்க, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மெஜாரிட்டி ஆகிட்டோம், கன்னியாகுமரியில் நாங்கள் 62%, இந்துக்கள் இங்கே சிறுபான்மையினர் ஆயாச்சு, இங்கே உள்ள அரசியல் விஷயங்களை எல்லாம் நாங்கள் தான் முடிவெடுப்போம். இதற்கு காரணம் என்ன, கிறிஸ்தவர்கள் அநேகம் 100 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இந்துக்களாக மாறணும்னு நம்ம சொல்லலை. 100 வருஷம் முஸ்லீம்களாக இருப்பவர்கள் உடனே இந்து மதத்துக்கு மாறிவிடணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் நேற்றே முன்தினம் இந்துவாக இருந்தவனே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி, ஏதோ ஒரு ஆசை காட்டி, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்து கொடுத்து, அவனுக்கு வேலை கிடைக்கலைன்னா வேலை வாங்கி கொடுத்து, நர்சிங் சீட்டு கிடைக்கலன்னா நர்சிங் சீட்டு கொடுத்து, இப்படி நிறைய மதமாற்றங்கள் நடக்கும். உலகத்தில் உள்ள பல நாடுகளும் மதமாற்றங்களை அறவே தடுத்து நிறுத்தியாச்சு. சைனாவில் பாருங்க, எந்த மதம் யாரெல்லாம் மதம் மாறினாங்களோ அவங்களாம் அவங்கள மதத்துக்கு திருப்பி வர சட்டம் கொடுத்துருக்காங்க. மதமாற்றம் தடை சட்டம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். நம்ம நாட்டில் இந்த மதமாற்றம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய காரணத்தினால இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேண்டுகோளோடு கன்னியாகுமரியிலிருந்து நவம்பர் 21 துவங்கி டிசம்பர் 20 வரை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலேயும் ஒரு பிரச்சார யாத்திரை சிவசேனையினுடைய சார்பாக நடக்கும். இந்துக்களுக்கு இந்து உணர்வு இல்லை, அதனால திருக்கோவில்கள் பாரதிய இந்து திருக்கோயில்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி கோவில்கள் சார்ந்தவர்கள், கோவில் நடத்தக்கூடியவங்கெல்லாம் இந்து வேலைகளுக்கு வராங்களா, இந்து உணர்வோடு இருக்கிறாங்க பார்த்தா இல்லை, எல்லா கோயில்களும் இந்த அமைப்பில் வரணும்.
அந்த கோயிலுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல சமுதாய பிரச்சனைகளையும் உதாரணமா சமய கல்வி இல்லை இந்து குழந்தைகளுக்கு சமய கல்வியே கிடையாது கிறிஸ்தவர்கள் சமய கல்வி கொடுக்குறாங்க பைபிளை கையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம இந்து அமைப்புகள் போராடுறோம் நான் இதுக்கு எதிர்ப்பு அவங்க சமய கல்வி கொடுக்குறாங்கன்னா நாமே கொடுக்க முடியல இந்துக்கள் ஏன் பகவத்கீதையை கொடுக்கவில்லை ஏன் ராமாயணத்தை கொடுக்கல இவ்வளவு பெரிய கோவில்கள் எல்லாம் ஏன் சமய வகுப்புகள் நடக்கல ஏன் விளக்கு பூஜைகள் நடக்கல ஏன் வந்து சமய கல்விக்கூடங்கள் நடத்தணும்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை நம்ம வந்து இந்துக்கள் கேட்கல இந்துக்கள் கேட்கணும் சிவசேனா கேட்கறது இல்லை பாரதிய ஜனதா கேட்கறது இல்லை கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களே கேட்கணும் எங்கள் கோயில்களில் சமய பிரச்சாரம் பண்ணணும் எங்கள் கோயில்கள் வந்து இது வந்து அரசாங்கத்தினோட சொத்து அல்ல இந்துக்களுடைய சொத்து ஆகவே இதற்கெல்லாம் பயன்படுத்தணும் சொல்லி திருக்கோவில்களை மையமாக கொண்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பாதிக்கு மேலே இருக்கு இந்த கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் கோவில் கோவிலாக போகிறோம் இந்த பாரதிய இந்து திருக்கோவில் பாதுகாப்பு அமைப்பில் அந்த கோயிலுடைய ட்ரஸ்டி அந்த கோயிலுடைய நிர்வாகிகள் ஒருவேளை அறநிலையத்துறை கோயிலாக இருக்கும் அது அப்போ நாங்களாம் அரசாங்கத்தை கேட்கணும்னுவாங்க அந்த விஷயத்தை வலியுறுத்தி இந்த பிரச்சார யாத்திரை தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது இதற்கு அங்கிருக்கக்கூடிய மடாதிபதிகள் துறவிகள் இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் இவர்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து சென்னையில் நிறைவு விழா மிகப்பெரிய அளவில் டிசம்பர் 20ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்து எழுச்சி விழாவாக இதை நம்ம நடத்த போகிறோம் இதில் எல்லா தலைவர்களும் இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை சார் வந்து அவர் இந்துக்களுக்கு பாவனை கூப்பிடுவோம் சிவசேனையுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூப்பிடுவோம் எந்த எம்பி எம்எல்ஏ இல்லாமல் இந்துக்களுக்காக உணர்வோடு போராடக்கூடிய இந்து இயக்கங்களுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இயக்க அடையாளங்கள் இல்லாத இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய இந்து சக்தியை சென்னையில் நிலைநிறுத்தக்கூடிய அளவில் இந்த ஏற்பாட்டை சிவசேனா முன்னின்று செய்கிறது விஜயதசமி என்று இறைவனுடைய தேவியினுடைய பேரருளால் இந்த இயக்கத்தை இன்றைக்கு போந்துள்ளோம் வணக்கம்